வெல்கம் டு ரேண்டம் ரோலிங் குக்கிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசை இல்லைனா பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் என்னென்ன என்னென்ன பொருட்களை போடலான்னு பார்த்துக்கலாம். ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, இது எல்லாமே கால் கால் கப் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சிங்கனாலே நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிட்டு ஒரு 2 hours நல்லா சோக் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் கருவேப்பிலை ஒரு கை அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச 2 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகாய், சின்ன காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால ஒரு 9 நம்பர் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 7, 5 அது மாதிரி கூட போட்டுக்கோங்க. அது கூட அரைமுடி தேங்காவும் கூட சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த பதம் வரல அப்படின்னா, அதாவது ஒரு தோசை பதம் உங்களுக்கு வரல அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாங்களே உங்களுக்கு தோசை பதம் வந்துடும். டெய்லி காலையில் என்ன டிஃபன் செய்யறதுன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச தோசை மாவோட கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்து, அதாவது சும்மா 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு தோசையை ஊற்றுனிங்கனாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தோசை வந்துடும்.